படிப்படியா அடுத்தடுத்து பெரிய நடிகர்களோட படம் பண்ற நெல்சன் ஆரம்பிச்ச இடம் பாத்தீங்கன்னா விஜய் டிவி. சென்னை நியூ காலேஜ்ல தன்னோட படிப்பு முடிச்ச நெல்சன் விஜய் டிவியில கலக்க போதியார் நிகழ்ச்சியோட அசிஸ்டன்ட் டைரக்டரா தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சு ஜோடி, சூப்பர் சிங்கர், பிக் பாஸ் அப்படின்னு நிறைய பெரிய பெரிய ஷோஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு திரைத்துறையில கால் பதிச்சார். முதல் படம் கோலமாவு கோகிலா யோகி பாபு நயன்தாரா, ரெண்டாவது ரொம்ப பழக்கப்பட்ட சிவகார்த்திகேயன் வச்சு டாக்டர் பெரிய ஹிட் கொடுத்தாரு. இவரோட மூணாவது படம் தளபதியோட பீஸ்ட் பெரிய சக்சஸ் பண்ணலனாலும் படத்தோட பிசினஸ் படி பெரிய சக்சஸ் தான். இந்த படம் பயங்கர எதிர்மறை விமர்சனங்களால ஜெயிலர் படம் சூப்பர் ஸ்டார் பண்ண மாட்டார்னு எல்லாராலும் பேசப்பட்டுச்சு. ஆனா சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் இல்ல, நம்ம படம் பண்ணுவோம்னு சொல்லி கூப்பிட்டு அந்த கதையை டெவலப் பண்ண வச்சாரு. சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் படமும் சன் பிக்சர்ஸ் தான் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் வந்து நார்த் சென்னையில் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு எல்லாம் நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. விஜயோட அடுத்த படம் லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்துல திரிஷா ஜோடியா நடிக்க இருக்காங்க. திரிஷா இதுக்கு முன்னாடி வில்லி, திருப்பாச்சி, ஆதி, குருவி நாலு படம் விஜய் கூட நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல சமந்தா வில்லியா நடிக்கிறாங்க. டைரக்டர் சிறுத்தை சிவா சூர்யாவுக்கு அடுத்த படம் பண்ண போறாரு. சூர்யாவுக்கு இது 42வது படம். இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷ் நடிக்க இருக்காங்க. சந்தானத்தோட அடுத்த படம் கிக்னு பேர் வச்சிருக்காங்க. இது ஒரு கம்ப்ளீட் காமெடி மூவி. இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னை அண்ட் பேங்காக்ல நடந்திருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் ராஜ், இவர் கன்னடத்துல கானா பஜானா, விசில், லவ் குரு மூணு படங்களை பண்ணிருக்காரு. இந்த படத்துல சந்தானத்துக்கு ஜோடியா தாராள பிரபு ஹீரோயின் தானியா ஹோப் நடிக்கிறாங்க. இந்த படத்துல ஏகப்பட்ட நடிகர் பட்டாளம் இருக்கு. தம்பிராமையா, வைஜி மகேந்திரன், செந்தில், மனோபாலா, வையாபுரி, மன்சூர் அலிகான் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அடிக்கடி சண்டை வருமா, அந்த சண்டையை வச்சு காமெடி பண்ணி ஒரு படமா பண்ணிருக்காங்க. எப்படி மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறது, எப்படி மக்கள் கிட்ட இருந்து பணத்தை திருடுறது அப்படின்னு சொன்ன படம் தான் சதுரங்க வேட்டை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்க. அதே போல ஒரு கதை, ரெண்டு ஹீரோவை வச்சு அடுத்த படம் பண்ண இருக்காங்க. இந்த படம் காக்க காக்க ஜீவனும் நட்டியும் சேர்ந்து ஹீரோவா நடிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் இந்தியால நம்மளோட டேட்டாவை ஈஸியா எல்லாராலையும் திருட முடியும். திருடவே தேவையில்லை, நம்மளே கொடுத்துருவோம். அப்படிப்பட்ட டேட்டாவை வச்சு எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தலாம் அப்படிங்கறத வச்சுதான் இந்த கதை பண்ணிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் ஹீரோ கதை. இந்த படத்துல ஜீவன் நட்டியோட சேர்ந்து மன்சூர் அலிகான், இளவரசு, இன்னும் நிறைய பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஜெகதீசன் சுப்பு, இவர் ஏற்கனவே பக்ரீத்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. எங்களை என்கரேஜ் பண்ண லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.